ஸோ ஹை ஐஸ் வெல்கம் டு ஏஏஸ் கிராஃப்ஸ் அண்ட் ஃபன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் எதாவது மீட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுது. ஸோ அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம் வரல அப்டேட்டு. ஸோ வந்து மார்ச் மாதத்துலேயே வருதாங்க. ஸோ என்னடா சொல்கிற அப்படிங்கன்னா, ஆமாங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் டேட்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டியது இருக்குது. அடுத்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எல்லாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் டேட்டை பற்றி பேசிவிட்டு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேசுகிறது அப்படி பேசுவோம். பார்த்தீங்கன்னா அப்டேட் டேட்டு பார்த்தீங்கன்னா 30 மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து அப்டேட் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 30 மார்ச். ஸோ ஏப்ரலில் வரும் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரல, அப்படின்னா மார்ச் மாதத்துலேயே வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டு வந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரேனு அப்புறம் அந்த ட்ராக்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ரேசிங் ட்ராக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த டிராக்டர் வருதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் வரலைங்க. ஏன்னா டிராக்டர்லாம் வரல. அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டு பார்த்தீங்கன்னா வந்து கார்ஸ் வரும் பார்த்துல வருது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து க்ரேன்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரேனில் பார்த்தீங்கன்னா படியெலாம் ஏறி போகணும். அனைவரும் பார்த்தீங்கன்னா மொட்டை நம்ம வந்து அதெல்லாம் ஏற மாட்டோம், என்ட்ரெலாம் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாதியிலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ண மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு பிரிட்ஜு. அப்புறம் அந்த செங்கக்கல் பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சுருந்தாங்க, அப்புறம் மண் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜிடிஆர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ஜெடக்ஸ்மார், அப்புறம் புது கேடிஎம் ஆர்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் யார்டு. ஸோ அந்த 4 அப்டேட் தான் வருது. வேறு ஏதாச்சும் வருதான்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ இதை சிஓடி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ்ஸு போட்டிருந்தீங்க, இருந்தாலும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேண்டாம் ப்ரோ இந்தியன் பெஸ்டிங் போடுங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஸ்டிங்கே போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டேட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து இந்தியன் வெஸ்டிங் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரமாக வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓடியும் வேணும் அப்படின்னு வந்து ஒரு 3-4 பேர் வந்து போட்டிருந்தீங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து இதில் வந்து இப்போதைக்கு லைவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், யாரும் பார்க்க மாட்டீங்க. வேணால் நான் வந்து என்னோடய அந்த ஏஎஸ் கேமிங் ட்விட்டர் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேணால் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். இல்லாட்டியே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ட்விட்ச் லைவ் ஸ்ட்ரீமர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஸோ எப்படி தான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்ட்டு சும்மா வந்து லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் நம்ம வந்து வேணாம், நம்ம வந்து ஏஎஸ் கேமிங் ட்விட்டர் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் வந்து அந்த ஆப் வந்து ஏற்றுனா லாகின்லாம் பண்ணணும், சைன்லாம் பண்ணணும். ஸோ அதனால் வேணாம் நம்ம வந்து யூடியூப்லேயே போடுவோன்ட்டு ஏஎஸ் கேமிங் ட்விட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். ஸோ அதில் வந்து சிஓடி வந்து போடுவேன். அதில் வந்து வேறு ஏதாச்சும் ஜிடிஎஃப்ஐஏ ஜிடிஎஃப் ஆண்ட்ரஸ்ஸு வைசிடி இதெல்லாம் போடுவேன். அப்புறம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ஜிடிஎஃப்ஐஏ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பழைய வீடியோ பார்த்துதான் தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மோடு ஏத்துறேன்ற பேரில் ஜிடிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா வந்து பேக்கப் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மோடை வந்து நான் வந்து போடலை, அப்புறம் அந்த பேக்கப் வந்து அழிச்சிட்டேன். அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு வந்து கிராஃபிக்ஸ் மோடை வந்து போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் வந்து எடுத்து வைக்கல ஜிடிஎஃப்ஐயை. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வைக்காத ஒரே காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ வந்து கரப்ட் ஆகி விட்டது. பார்த்தீங்கன்னா இந்த காரும் ஜேசிபி ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து போகவே மாட்டேது. பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரு அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் இதெல்லாம் வருதுங்க, டைட்டில் கார்டெலாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு போயிடுறாப்புல பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகலை. என்னடா அது அப்புறம் தான் தெரிஞ்சு, சரி கரெக்டாக ரைட்ரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜிடிஎஃப்ஐயே பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டேன். ஸோ லீவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு அந்த கேம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ அந்த அண்ணன் தான் கொடுத்து ஏற்றினோம். பார்த்தீங்கன்னா வந்து கேம் சென்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறைய கேட்டிருந்தீங்க ஜிடிஎஃப்ஐ வந்து எப்படி ஏற்றணும் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அது ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை, அது வந்து சில ஜிடிஎஃப்ஐ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோடு ஏற்ற முடியாது, குறிப்பிட்ட மோடு தான் ஏற்ற முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பார்த்து ஏற்றால் தான் நம்ம வந்து மோடு ஏற்ற முடியும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் சென்டரில் அந்த அண்ணன் ஏற்றி கொடுத்தாங்க, அந்த அண்டே பார்த்தீங்கன்னா போய் ஏற்றி வந்துடுவேன். ஏன்னா அந்த அண்ணன் ஏற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மோடும் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐயும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு தான் போய் வந்து உங்களுக்காக வந்து வீடியோ போட முடியும் சரியா. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடிசையில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்போ போடலாம் அப்படின்னு வந்து நான் ஒரு டேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த டேட்டு வந்து பொருத்தமாக இருந்துச்சுன்னா வந்து ஓட்டிங் பண்ணுங்கள் சரியா. நான் வந்து ஒரு 3 டேட்டு கொடுக்குறேன், அந்த 3 டேட்டில் எந்த டேட்டு உங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கோ அந்த டேட்டு ஓட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த டேட்டை அந்த லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். ஓகே,
ஸோ லைவ் ஸ்ட்ரீம் வந்து சாயந்தரம் வச்சுக்கலாமா காலில் வச்சுக்கலாமா அப்படிலாம் போடுங்க. அப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஏதாச்சும் ட்ரிக்கு மித்து எல்லாம் அதை நம்ம வந்து சும்மா அப்படியே பேசிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் அப்படினா வந்து சொல்ல வேண்டியதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சிஓடினா வந்து நம்மளோட ஏஎஸ் கேமிங் ட்விட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதிலேருந்து போடுறேன், நான் இதில் இருந்து போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்க, மனவருத்தமாக இருக்குது கைஸ். அதனால தான் ஸோ வந்து நம்ம கேமிங் ட்விட்டர்லேருந்து போட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் அப்போ போடுவோன்ட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க, கடைசியில் பார்த்தா போட்டால் வந்து 1K கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இந்தியன் பெஸ்டிங் போட்டால் தான் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பெஸ்டிங் போட்டால் கூட யூஸ் போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்போ போடனால மொத்தமாக வந்து அப்படியே சேனலே வந்து டவுன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மன வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறது. இப்போ பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா லீவில் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாங்க, அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். அப்புறம் லீவ்லேயும் பிக்கப் பண்ணோம்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சு. சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மனக்குமரல்கள் அதாவது என்னென்ன சொல்லணும்னு வச்சுனோ அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 exam முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா 2 exam செம ஈஸியாக தாங்க இருந்துச்சு க்வெஸ்சன் பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 exam இருக்குது. அந்த 3 exam முடிஞ்சுனா நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஆன்லைனில் தான் இருப்பேன், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இருப்பேன். எக்ஸாம் முடிஞ்சுன்னா ஃபுல்லாக கேமு அனிமியாக தான் பார்ப்பேன். ஸோ ஏதாச்சும் அனிமி சீரீஸ் இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நருட்டோ இதெல்லாம் வேணாம், பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ வந்து அப்புறமாட்டி பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு அனிமி இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லீவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. பார்த்தீங்கன்னா 2-3 அனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதாவது டீமான் ஸ்லேயரு, வேறு என்ன இருக்குது, அட்டாக் அண்ட் டிட்டன், அப்புறம் வந்து டோக்கியோ ரேஞ்சர்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2-3 இது ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து லீவ் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமி பார்த்துட்டு கேமு தாங்க ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அனிமி சீரீஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். ஓகே, என்னங்க முறுக்கு புரிஞ்சுட்டுருக்குறான், ஐயோ. சரி, ஸோ பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லிட்டேன். ஸோ இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் பசங்க பார்த்து இல்லாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன்.